ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு விபிசியில் செக்யூரிட்டி என்னென்ன செக்யூரிட்டி கிரிட்டீரியாலாம் இருக்குது, என்னென்ன செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துக்கோம், சரிங்களா? அதாவது நெட்ஒர்க் ஏசியலுக்கும் செக்யூரிட்டி குரூப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அது இல்லாமல் வேறு என்ன செக்யூரிட்டி லேயர் வந்து விபிசியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? செக்யூரிட்டி குரூப்புக்கு நெட்ஒர்க் ஏசியலுக்கு என்ன டிஃபரன்சேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் இன்சூஸ் லான்ச் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கம்பல்சரி வந்து இன்சூஸோட அட்டாச் பண்ணியாகணும், தெரியும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேறு செக்யூரிட்டி குரூப்பு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப்பு கூட ஒரு இன்சூஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு இன்சன்ஸ் லெவலில் தான், ஒரு லெவல் தான் அதோட ஆப்ரேஷனு, அதான் இங்கே போட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு டிஃபரன்சேஷனாக அதான். ஆனால் நெட்ஒர்க் ஏசியல் வந்து அப்படி இல்லை, நீங்கள் விபிசியோட டேஷ்போர்டு போயிட்டீங்கன்னா நெட்ஒர்க் ஏசியல் டிஃபால்ட்டாக அது வந்துட்டு ரூல்ஸ் அசைனாக இருக்காது, எல்லாமே அலோவில் தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், அதாங்க சொல்கிறாங்க. அப்போ நெட்ஒர்க் ஏசியல் அப்படின்றது மல்டிபிள் சப்நெட், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் வந்துட்டு சப்நெட் வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம், எப்படி ரவுட்டிங் டேபிள் மாதிரி நீங்கள் சப்நெட்டை வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சப்நெட்டையும் இங்கே அசோசியேட் பண்ணிக்கிறாங்க, பண்ணிவிட்டு இந்த குரூப் இருக்குது. இல்லை இங்கே மல்டிபிள் நெட்ஒர்க் ஏசியல் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒன்று கீழே தான் சப்நெட் இருக்கும், இந்த சப்நெட்டை வந்து இன்னொரு நெட்ஒர்க் ஏசியல் கிரியேட் பண்ணி அது கீழே கொண்டு வந்துட்டு மல்டிபிள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட் லெவலில் இருக்காது. நம்ம சப்நெட்னா எவ்வளோ, சப்நெட்டில் எவ்வளோ சிஸ்டம்லாம் இருக்கும், நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஒரு 100 சிஸ்டம்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பப்ளிக் சர்வரில், ஒரு 100 சிஸ்டம் ப்ரைவேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு போர்ட்டை வந்து நீங்கள் சேஞ்சஸ் அலோ அண்ட் பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் நெட்ஒர்க் ஏசியில் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் இன்சன்ஸ் அப்படின்ற லெவலில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னா செக்யூரிட்டி குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த போர்ட் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலேருந்து உங்களுக்கு வந்து ரவுட்டிங் டேபிளில் வந்து வரும்போது ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் ஏசியல் தான், அதில் நீங்கள் எதுவுமே அசைன் பண்ணிருக்க மாட்டீங்க நார்மலாக, அதனால உங்களுக்கு வந்து எல்லாம் அலோவில் இருக்குது, நீங்கள் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த செக்யூரிட்டி குரூப் மொத்த சப்நெட் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும், இதில் ஒன்று போட்டிருக்கிறாங்க மல்டிபிள் சப்நெட்டுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு ஒரே ஒரு இன்சன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும், அதுதான் இங்கே இருக்கிற பாயிண்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் அலோ ரூல், அதாவது நீங்கள் செக்யூரிட்டி குரூப்பில் அலோ மட்டும்தான் கொடுக்க முடியும் கண்டிப்பாக, நீங்கள் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து செக்யூரிட்டி குரூப்பே இருக்காது. ஆனால் நெட்ஒர்க் ஏசியில் அப்படி கிடையாது, நீங்கள் டிஃபால்ட்டாக ரெண்டுமே பண்ணிக்கலாம், அலோவும் பண்ணிக்கலாம் டினேவும் பண்ணிக்கலாம், ரெண்டு ரூலுமே உங்களுக்கு வந்து போனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா தெரியும், இன்பவுண்டில் இங்கே இருக்க பாருங்கள் அலோ அண்டு டினே, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் அலோ அண்டு டினே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும், அதை தான் சொல்கிறாங்க அலோ அண்டு டினே ரெண்டுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ் பண்ணுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்டும், ஸ்டேட் ஃபுல் அப்படிங்கிறாங்க, அதாவது செக்யூரிட்டி குரூப் ஸ்டேட் ஃபுல் அப்படின்னா என்னன்னா ரிட்டர்ன் டிராஃபிக், அதாவது 80 போட்டு நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்பவுண்ட் எனேபிள் பண்ணும், அவுட் பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் எனேபிள், ரிட்டர்ன் டிராஃபிக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள்டு, அந்த அதே வழியில் ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து எனேபிள் ஆயிடும், அதே வழியில் திரும்பவும் ஒர்க் அவுட் பவுண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சொல்ல வரேன் இன்பவுண்ட் மாதிரி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இது வந்து நெட்ஒர்க் கேஸில் வந்து ஸ்டேட் ப்ளஸ், அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னா இன்பவுண்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா அவுட் பவுண்ட் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் கிடையாது, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனவே வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எனவே பண்ணிக்கிறணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது தான் நெட்ஒர்க் ஏசியல், அதுதான் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறாங்க. இது மூணு தான் முக்கியமான டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் எல்லா ரூலையும் முன்னாடி அவால்வேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டி குரூப். ஆமாம், நீங்கள் எத்தனை செக்யூரிட்டி குரூப்னா அட்டாச் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ரூல்ஸ்லாம் உடனே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகிடும். ஆனால் நெட்ஒர்க் ஏசியல் அப்படி கிடையாது, இங்கே நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா 100 இருக்கு இல்லையா, நீங்கள் அடுத்து ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் 99 ரூல் போட்டீங்க அப்படின்னா 99 ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும், சின்ன நம்பர்லேருந்து அப்ளிகபிள் ஆகிட்டே வரும். அப்போ நீங்கள் 100 வந்து நீங்கள் பிளாக் எழுதினாலும் 99 அலோ எழுதினீங்கன்னா 99 தான் அப்ளிகபிள் ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டி குரூப் மாதிரி கிடையாது, இது எவால்வேட் பண்ணி எல்லா ரூல்ஸையும் எவால்வ் பண்ணணும்ல, நீங்கள் ஜஸ்ட்டு திடீர்னு போயிட்டு நீங்கள் நம்பரை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், இங்கே நான் 5 6 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 6 ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும், 99 தான் அப்ளிகபிள் ஆகும், அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபயர் வால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சேஷன். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உடனடியாக அப்ளை இன்சூரன்ஸ் லெவலில் உடனடியாக அப்ளை ஆகிடும் சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இங்கே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும், இது நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் லெவலில் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் லெட்டரான் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் உடனடியாக ஒரு சிங்கிள் இதில் நீங்கள் வந்துட்டு என்ன எல்லாமே என்ன உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகிடும், சரிங்களா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட டிஃபரன்சேஷன் வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு யூசர் கனெக்ஷன் வரும்போது நெட்ஒர்க் யூசர் எந்த லேயரில் வருது, செக்யூரிட்டி குரூப் எந்த லேயரில் வருது நீங்கள் பார்த்துக்கலாம், இன்சூரன்ஸ் லெவலில், இது வந்து சப்நெட் லெவலில். அப்போ மோர் தென் ஒரு 50 ஒரு 100 சிஸ்டம் 50 சிஸ்டம் இருக்குன்றது, ஒவ்வொரு முறையும் நம்ம செக்யூரிட்டி குரூப்லாம் போயிட்டு என்ட்ரி போட்டுக்கோங்க,
அதோட ரொம்ப பெட்டரா மானிட்டரிங் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் ஏசியில தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. இது இல்லாம இன்னொரு செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ லாக் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விபிசி லெவல்ல எனேபிள் பண்ணிக்கலாம், இல்ல சப்நெட் லெவல்ல எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப நான் சப்நெட் போறேன், ஒரு சப்நெட் லெவல்ல போயிட்டு நீங்க இங்க போனீங்கன்னா தெரியும் கிரியேட்டிவ் ஃப்ளோ லாக் இருக்கு பாத்தீங்களா. இங்க நீங்க ஃப்ளோ லாக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். என்ன ஐஎம் ரோல் வேணும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி க்ளோட் வாட்ச் அனுப்புறதுக்கான ஐஎம் ரோல் நீங்க எனேபிள் பண்ணி இங்க இருந்து நீங்க வந்துட்டு க்ளோட் வாட்ச் லாக் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரக்டா எஸ்3 பக்கெட்டுக்கு கூட நீங்க உங்களுடைய லாக் போய் போட்டுக்கலாம். அதாவது விபிசி லெவல் எனேபிள் பண்ணீங்கன்னா அதுல எல்லா சப்நெட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும், ஆனா சப்நெட் லெவல்ல போட்டீங்கன்னா அந்த சப்நெட் லெவல்ல மட்டும் அப்ளிகபிள் ஆகும். எப்படி நம்ம நெட்ஒர்க் ஏசியல் அண்ட் செக்யூரிட்டி குரூப் சொன்னோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் லெவல்ல, ஆனா நெட்ஒர்க் ஏசியல் சப்நெட் லெவல். இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்நெட்டுக்குள்ள போறீங்கன்னா இந்த சப்நெட் லெவல்ல இருக்க ஃப்ளோ லாக்ஸ் மட்டும் எனேபிள் ஆகி உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும். அதே இது நீங்க விபிசியில போயிட்டு விபிசிக்கே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோ லாக் என்ன பண்ணிக்கலாம். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சப்நெட்டுக்குமே அது என்னதா ஃப்ளோ லாக் வந்து எனேபிள் ஆயிடும் சரிங்களா. இதுதான் விபிசியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அதுல குறிப்பா வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் அண்டு நெட்ஒர்க் ஏசியல் டிஃபரன்சியேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதான் நம்ம பெரும்பாலும் நம்ம செக்யூரிட்டி குரூப்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. நெட்ஒர்க் ஏசியிலையும் நம்ம ஒர்க் பண்ணணும், பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அதான். அது இல்லாமல் ஃப்ளோ லாக் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு சாப்டர் ஏடபிள்யூசிக்கு ஒரு சாப்டர் எடுத்து நம்ம பாதிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.